ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். நான் உங்கள் நதியா. ஸோ யாரெல்லாம் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பேல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு வந்து ஒரு வாழ்க்கை முறை, நெறிமுறை, ஒழுக்க முறைகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வழிவகுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை நின்று தான் எல்லாருமே வந்து செயல்பட்டாங்க. ஸோ அன்ற தொட்டு இன்றளவும் வந்து நிறைய பேர் வந்து அதில் தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க பின்பற்றி போயிட்டு இருந்தாங்க. லைஃப்பில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய அச்சீவ் பண்ணாங்க. ஸோ ஓகே, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கெலாம் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கு இருக்க சூழலில் வந்து எல்லாத்தையும் அதை வந்து முரண்பாடாக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வச்சுருந்த அந்த ஒழுக்க முறைகள் அதை எல்லாமே நம்ம மீற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒருத்தனை வந்து கீழே தள்ளிட்டு தான் நம்ம மேலே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சாதிச்சிட்றோமா, நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா, என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு மாற்று வழி, அது ஒரு குறுக்கு வழி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம கீழே வந்து தள்ளிட்டு தான் நம்ம மேலே போகணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே அதை சாதிச்சிட முடியுமா, அது வந்து ப்ரொலாங்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சி, இப்போ நம்மளோட பாதையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நம்மளோட திறமை மூலியமாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் பொழுது, ஸோ அந்த வெற்றி அப்படின்றது ஒரு பிரதானமாக இருக்கும். ஸோ எனக்கும் அதில் வந்து எந்த ஒரு வராது. ஸோ அது வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு ஒரு குறுக்கு வழியில் நம்ம வந்து நம்ம முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது வேணால் ஒரு சில கட்டத்தில் அது கை கொடுக்குமே தவிர, ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் போகிறப்ப கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து உதவாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக போகணும் ஆஸ் இட் இஸ். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அதன் நெறிமுறைப்படி, அந்த ஒழுக்க முறைப்படி நம்ம ப்ராப்பரான ஆஸ்பெக்டில் போயிட்டே இருந்தோம்னா எல்லா ஹடல்ஸும் வரும், எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் வரத்தான் செய்யணும். பட் ஆனால் ஈவன் நம்ம லைஃப் அப்படின்றது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஒன்றுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸே இல்லாமல் நம்ம வந்து ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம கரெக்டான பாதையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் பரவாயில்ல. பட் அந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம முன்னேறப்போ, ஸோ அந்த வெற்றி அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து 100% வந்து நமக்கு அது நிலச்சி நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசன் இருந்தார். ஸோ அவரோட படை தளபதி, ஸோ அந்த போஸ்டிங் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபுளாக ஆப்டாக ஒரு பர்சன் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஓகே, இப்போ இந்த போஸ்டிங் வந்து நாடு முழுதும் தண்டோரா போட சொல்கிறாரு. அதாவது படை தளபதி வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பீப்புள் வேணும். ஸோ அதுக்கு வந்து யார் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த படைத்தளபதி போஸ்டிங் ஒன்றும் கிடைக்கும், அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடை ஃபுல்லாக தங்க காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட சொல்கிறாரு. ஸோ நாடு முழுதும் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ வந்து நிறையா பீப்புள், நிறைய வீரர்கள் வந்து முன் வராங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கட்டமாக அதை வந்து அந்த போட்டியை வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பீப்புளாக செக்ரிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டஸ்டன்ட் வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த மோஸ்ட் எலிஜிபிள் ரெண்டு பீப்புள். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பேர்லேருந்து தான் வந்து ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, முதல் கட்டம் அந்த இறுதி சுற்று அது வந்துருச்சு. அது வந்து நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு அதை அரங்கேற போகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல மன்னன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அரண்மனையில் தான் ஸ்டே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்க ரெண்டு கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து நான் வந்து நல்ல ஒரு விருந்து உபச்சாரம்லாம் பண்ணி உங்களை வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் கட்டத்துக்கு நான் வந்து உங்களை கொண்டு செல்லணும். ஸோ இது என்னோடய விருப்பம். ஸோ ரெண்டு பேரும் வாங்க அப்படின்றாரு. ஸோ ரெண்டு பேரும் போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேத்துக்கும் தேவர் ப்ரொவைடட் வித் செப்பரேட் ரூம்ஸ், ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி ரூம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவர்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறுற அந்த ஃபுட்டு மேக்கர், அதாவது அந்த சமையல் செய்கிறக்கூடிய அந்த சமையல்காரர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை போகிறாரு. போயிட்டு, தம்பி இந்த மாதிரி நீங்கள் தான் நாளைக்கு போட்டிக்கு போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு உதவலான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அப்படின்னா, நான் வந்து ஆப்போசிட் கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது தூக்க மாத்திரையை நான் கலந்து சாப்பாட்டில் கொடுத்துட்றேன். ஸோ அவர் கண்டிப்பாக தூங்கிடுவார், நாளைக்கு போட்டிக்கு அவர் வரமாட்டார். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் தான் வந்து வின்னர் ஆகிடுவீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி நான் செஞ்சேன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மூடை பொற்காசு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இவர் போய் பேசுகிறார். ஸோ அந்த கண்டஸ்டன்ட் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு, இல்லையா, எனக்கு வந்து இந்த உடன்பாடு எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்குமே வந்து கரெக்டாக வந்து நீதி வழியே போகணும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் போனால் அது எனக்கு கிடைச்ச ஒரு முழுமையான வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார்.
சரின்னு இவர் போகிற நேரம் திரும்ப கூப்பிட்டு, ஐயா இது மாதிரி போய் அங்கே இங்கே கேட்டு தொலைச்சிடாதீங்க, கடைசி என்னோடதுக்கு உழ வச்சிடாதீங்க, ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்டையும் கேட்டுறாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சமயக்காரர் போயிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சமயக்காரர் ரெண்டாவது கண்டஸ்டண்ட்டையும் போகிறார். போயிட்டு சேம் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை சொன்ன அதே விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி தம்பி, நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி போட்டிக்கு போகிறீங்க, நான் வந்து இப்போ நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சமைக்கிற அந்த சமையல்காரன், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தூக்க மாத்திரையை நான் கலந்து கொடுத்துருவேன், ஸோ கண்டிப்பாக அவர் நாளைக்கு வரமாட்டார் போட்டிக்கு, நீங்கள் தான் வின்னர். பட் ஆனால் இந்த இடத்துல டீல் என்ன அப்படின்னா, ஒரு முட பொற்காசை நீங்கள் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்றது. ஸோ அந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டார். செகண்ட் ஒன்று, ஓகே அப்படியே செஞ்சுருங்க, நாளைக்கு கொடுக்குற ஒரு முடையில் வந்து நான் உங்களுக்கு அந்த முடையை கொடுத்துறேன், பொற்காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ டீல் ஓவர், முடிஞ்சது. அடுத்த நாள் இறுதி சுற்று, அந்த படை வீரரோட செலெக்ஷன் வருது. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஈகராக அது வேற வெயிட்டிங், அந்த ஆடிட்டோரியத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவர் வந்துடுறாரு. அவர் வந்து நின்றுறாரு. இதில் ரெண்டாவது கண்டஸ்டன்ட் வரல. அந்த ரெண்டாவது கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு சமயக்காரர்கிட்ட வந்து இவருக்கு வந்து இது தூக்க மருந்து கொடுக்க சொன்னவர், அவர் வரல. ஸோ இவர் மொதல் கண்டஸ்டன்ட் நின்றுக்கிட்டே இருக்கார், அவருக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்தில் அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு பரிசு அந்த படைத்தளபதிக்குள்ளே கிரீடம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரார். நீ தான் வின்னர் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணா அந்த மாதிரி சொல்கிறீங்க, இன்னும் போட்டியே நடக்கலை, அதுக்குலேயே நீங்கள் நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. இல்லைப்பா, உனக்கு உள்ள இறுதி சுற்று நேற்று நைட்டே நான் வச்சுட்டேன், இந்த சமயக்காரன் வந்து பேசினான் பார்த்தியா, அதுதான் உங்களோட ஃபைனல் டாஸ்கே. நான் வந்து உங்களோட வீரம் அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இந்த ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீதி நெறி வழிபடி நடக்கிறீங்க, ஸோ அதுவும் வந்து ஒரு படை தளபதியாக இருக்கப்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் நேற்று அந்த சமயக்காரனை வச்சு நான் செக் பண்ணேன், பட் அதில் வந்து நீ வந்து ஜெயிச்சிட்ட, அவன் தோத்துட்டான், ஸோ நேத்தே நீ ஜெயிச்சிட்டப்பா, ஸோ இன்றைக்கி நீ தான் படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த போஸ்டிங்கும் கொடுக்குறாரு, ஒரு முறை தங்க காசையும் கொடுக்குறாரு. ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, என்றைக்குமே வந்து நம்ம வந்து கரெக்டான வழியில் நமக்குள்ளே நம்ம வகுக்கப்பட்ட அந்த நெறிமுறைப்படி நம்ம நம்ம லைஃப்பை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது நம்மளை நோக்கி வரும். ஓகே, அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போகணும். பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நிதானத்தோடு செயல்படணும், சிந்தித்து செயல்படணும், படப்படப்பாக இருக்கக்கூடாது, ஒரு அவசர சூழலில் முடிவு எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஈவன் தோ இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறிமுறைகளோடு நம்மளோட லைஃப்பை வழிவகுத்து கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பாதையில் தான் இருக்கும். ஸோ எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு போற்றக்கூடிய ஒரு பீப்புளாகவும் இருப்போம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் ஆண்டில் தென், திஸ் இஸ் நதியா ஃப்ரம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருந்த யூடியூப் சேனல். தேங்க்யூ.